நமக்கு பக்கத்து மாநிலமான கேரளா, அதில் வந்து நேற்றைய தினம் கூட 31,445 நோய் தொற்று பதிவாகியிருக்கு. அதற்கு முந்தின நாளும் கூடுதலாக, அதே மாதிரி நோய் தொற்று உறுதியாகதும் பக்கத்து மாநிலங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினாலும், அதே மாதிரி ஆந்திராலையும் நோய் தொற்று வீதம் எண்ணிக்கை கம்மியாக இருந்தாலும் நோய் தொற்று வீதம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அனைத்து மாவட்ட ஆட்சியருக்கும் இந்த நிறைய நிகழ்ச்சிகள் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய காரணத்தினால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க சொல்லியிருக்கோம். தடுப்பூசிகளையும் முழுமையாக பயன்படுத்த சொல்லி தொடர்ந்து கடந்த 3 நாட்களாக அனைத்து மாவட்ட ஆட்சியரும் தலைமைச் செயலரின் நேரடி கண்காணிப்பில் மற்றும் முதலமைச்சர் வந்து தடுப்பூசிக்கு தனி முக்கியத்துவம் வாய்ந்த கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், டீச்சர்ஸ் குறிப்பாக நம்ம பள்ளி கல்வியில் படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் அரசை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலானோர் தடுப்பூசி போட்டிருக்காங்க. அனைத்து மாவட்டங்களையும் சென்னை மாநகராட்சியில் அவங்க யாராவது விடுபட்டு போயிருந்தால் அவங்களுக்கு தனி கவனம் செலுத்தி அதற்கான முகாம் நாளைய தினம் கூட மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சைதாப்பேட்டில் அரசு பள்ளியில் இதற்கான ஏற்பாடு செய்ய சொல்லியிருக்காங்க. அனைத்து மாவட்டத்திலையும் அது நடக்கும். இரண்டாவது, செகண்ட் தவணை விட்டு போனவங்கள் அவங்களுக்கும் நம்ம வந்து செகண்ட் தவணை விட்டு போனவங்கன்னா டோட்டல் நம்பரில் வராது, 84 நாள் கோவிஷீல்டு போட்டு போடாதவங்க, அதே மாதிரி கோவேக்சின் 28 நாள் போட்டு தவணையை தவறி விட்டவங்க, அவங்களுக்கும் தனி கவனம் செலுத்தி கூடுதலாக அவங்களுக்கான முகாம்கள் ஏற்பாடு செய்து ரெகுலர்லையும் போட சொல்லியிருக்கோம். வரும் மாதத்திற்கு நமக்கு மத்திய அரசு 1.04 கோடி அரசு மூலமாக இலவசமாக கொடுக்கறதுக்கான கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 90.24 லட்சம் கோவிஷீல்டும் 14.74 லட்சம் கோவேக்சினும் படிப்படியாக நம்ம பெர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ப ஏற்றிருக்காங்க. நமக்கு பக்கத்து மாநிலங்கள் மட்டும் இல்லாமல் சில மாவட்டம் மாநிலம் மட்டும் இல்லாமல் சில மாநிலங்களையும் சில மாவட்டங்களில் நமக்கு தொடர்ந்து கேஸ் அதிகரிக்கும் இஷ்யூ இருக்கிறதுனால தமிழ்நாட்டிலையும் அனைத்து மாவட்ட ஆட்சியருக்கும் நோய் கட்டுப்பாட்டு, அதே மாதிரி ரிலாக்ஸேஷன், பெரும்பாலான தளர்வுகள் கட்டுப்பாட்டுடன் உள்ள தளர்வுகள் இருக்கிறதுனால பொதுமக்கள்கிட்ட இது நோய் போயிடுது அப்படின்னு நினைக்காம அனுமதிக்கப்பட்ட இனங்களில் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று அதை போட சொல்லியிருக்கோம். அதே மாதிரி சில இடங்களில் பீக் டைமில் ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி இடத்துல 100 இருக்கையும் யூஸ் பண்ணுறாங்க, அதையும் நம்ம கண்காணித்து நடவடிக்கை எடுக்க சொல்லி சொல்லியிருக்கோம். அதே மாதிரி உணவு அருந்தும் நிகழ்ச்சிகள் கட்டுப்பாட்டுக்கு அதிகமாகவோ அதே மாதிரி சோஷியல் டிஸ்டிங் இல்லாமல் நடக்கிறதை கண்டறிந்து அதில் நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கோம். வெல்கம் டு சுதாஸ் டிஃபன் ரூம், கமிங் சூன் ஆன் இந்தியா ஹெட் தமிழ்.